பேர் என்ன? நில்லு வாடா வாடா தம்பி, நில்லுடா, வாங்கடா வாங்கடா, உங்களுக்காக தான்டா நானு இல்லையா. இப்போ இன்னைக்கு ஜாஸ்பர் அப்படின்ற படம் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையா இருக்கு. என்னோட ஸ்டைல்ல சொல்லணும்னா எஸ்டிஆரின் பத்து தலை ஜாஸ்பர் தான் கெத்து தலை. எஸ்டிஆரின் பத்து தலை ஜாஸ்பர் தான் கெத்து தலை. கெத்து தலை கெத்து தலை வெந்து தணிந்தது காடு கூச்சல் சொன்ன வெந்து தணிந்தது காடு கூச்சல் சொன்ன போலு போலு பழகத்த போலு. இன்னைக்கு இன்னைக்கு ஜாஸ்பர் அப்படின்ற படம் பாக்குறதுக்காக வந்தேன். அதற்கு காரணமே இந்த தாய் குலம் தான். இந்த அம்மா காட்டுங்கப்பா. இந்த அம்மா வந்து அந்த தாய்குலங்கள் மனதிலேயும் இந்த ஜாஸ்பர் மாதிரி படங்கள் வந்து பதிஞ்சிருக்கு அப்படின்னாக்க இந்த வெற்றிகள் அனைத்தும் இயக்குனர் யுவராஜ் அவர்களுக்கு தான் போச்சாரு. அதே மாதிரி இன்னைக்கு தாய்குலங்கள் போற்றும் படம் அப்படின்னாக்க ஏதோ ஒரு சில படங்கள் தான் சொல்ல முடியும். அந்த வரிசையில் ஜாஸ்பர் படமும் சேர்ந்திருக்கு அப்படின்னாக்க இது வந்து உண்மையிலேயே தாய்குலங்கள் கொண்டாட வேண்டிய படம் தான் அது. அம்மா மிக்க நன்றி. இப்ப சொல்றேன், உண்மையிலே சொல்றேன், சத்தியமா சொல்றேன், இந்த ஜாஸ்பர் படம் பாக்குறதுக்கு நீங்க விருப்பப்பட்டால் எப்படி நீங்க விருப்பப்பட்டால் ஒவ்வொரு ஷோக்கும் என்னால் முடிந்த உதவியாக ரெண்டு டிக்கெட் நான் உங்களுக்கு தரேன். என்னோட காசு போட்டு ஒரு ஒரு ஷோக்கும் இன்னைக்கும் எப்போ சனி ஞாயிறு இந்த ரெண்டு நாள் மட்டும் ஜாஸ்பர் படம் பார்க்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னால் முடிஞ்ச உதவியாக ரெண்டு டிக்கெட் நான் இலவசமா தரேன். 9566268172 9566268172 இந்த நம்பர் என்னோட நம்பரு. நீங்க கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வந்து இந்த ஜாஸ்பர் படத்துக்கு ரெண்டு டிக்கெட் நான் இலவசமா தரேன். அதுக்காக ஒப்பமானுங்களா போன் பண்ணி வாரிசுக்கு டிக்கெட் தரீங்களானா துணிவுக்கு டிக்கெட் தரீங்களானான்னு கேட்காதீங்க. புரியுதுங்களா? இந்த ஜாஸ்பர் படத்துக்கு கேளுங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியாக நான் ரெண்டு டிக்கெட்டு இலவசமாக என்னோட பணத்திலிருந்து நான் உங்களுக்கு வாங்கி தரேன். என்னோட சக்திக்கு இவ்வளோதான் முடியும். சினிமா மீது நான் கொண்ட ஆசையால் இந்த ரசிகர்களுக்கு ஜாஸ்பர் மாதிரி படங்கள் வெளியில் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் சொல்கிறேன் நான். அதே மாதிரி இந்த படம் வந்து எப்படி நம்ம பாலு மகேந்திரா சார் படம்லாம் பார்த்தாக்க கதையோட ஒன்றி தான் இருப்போம். எந்த கேரக்டருமே நடிகர் நடிகர்கள் மாதிரி தெரிய மாட்டாங்க, கதையோட இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தரமான படம் கொடுத்துள்ள இயக்குனர் யுவராஜ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் மணிகண்டன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெந்து தணிந்தது காடு. அம்மா உங்க பேர் என்னம்மா? இந்த அமுதமணி. இந்த அம்மானால தான் இன்னைக்கு நான் ஜாஸ்பர் அப்படின்ற படம் பார்க்க நேரிட்டது. அமுதமணி அம்மா வெந்து தணிந்தது காடு. அமுதமணி அம்மாக்கு வணக்கம். இந்த மாதிரி படங்கள் தான் வெளியில வரணும். நீங்க எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா சொல்லுங்க. படம் நல்லா நேத்து காசு தேட்டருக்கு போனேன். அங்க வந்து டிக்கெட் கிடைக்காம ஃபுல் ஆயிட்டு இருக்கு. அம்மாவுக்கு டிக்கெட் கிடைக்கல போல. இருந்தாலும் பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க படம் நல்லா இருக்குமா ஆனால் டிக்கெட் கிடைக்கலமான்னு. என்கிட்ட வருத்தப்பட்டு சொன்னாங்க, அது மாதிரி நீங்க பெரிய படங்களுக்கு தான் போறீங்க, ஜாஸ்பர் மாதிரி படங்களுக்கு வாங்க தம்பி அப்படின்னாங்க. அம்மா மிக்க நன்றி. நீங்க படம் பார்த்ததுக்கு, நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னது, இதே மாதிரி தான் நிறையா தாய்குலங்கள் இந்த மாதிரி படங்களை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றிமா நன்றிமா. என்ன பெற்ற தாயே உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜாஸ்பருக்கு வந்து நேற்று படம் ரிலீஸ் ஆயிருக்கு.
ஆனா கிறிஸ்தவ சமுதாயத்துல வந்து அது வந்து வழக்கு போட்டிருக்காங்க, இந்த மாதிரி எங்க கிறிஸ்தவ சமுதாயத்தை வந்து இழிவுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து பொட்டுல வச்சுட்டு வந்திருக்கீங்க குங்குமம், இதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிங்களா கிறிஸ்தவ சமுதாயம்? இல்ல இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். நீங்க எதனா ஒண்ணு ஏடாகரமா கேட்டு எனக்கு சோத்துக்கு வழி இல்லாம பண்ணிடாதீங்கப்பா. நான் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாத்துக்கும் வந்து நான் சப்போர்ட் பண்றதால தான். நான் இந்து, இவர் முஸ்லீம், இவர் கிறிஸ்டின், அதனால இதுல வந்து எந்த பாகுபாடும் இல்லை. கிறிஸ்துவ மதத்துக்கு எதாவது இருக்கு அப்படின்னு நான் கூட பேப்பர் இதில் எல்லாம் பார்த்தேன் வந்திருக்கு அப்படின்னு. அது என் மனசுக்கு அப்படி எதுவும் தெரியல. ஒருவேளை உங்க மனதிற்கு அந்த மாதிரி உறுத்துச்சுன்னா நீங்க இந்த படத்தை வந்து பாருங்க, பார்த்துட்டு உங்க கருத்தை சொல்லுங்க. ஏன்னா இப்போ வந்து எல்லா படங்களுமே எதனா ஒரு எதிர்ப்பை தான் தெரிவிக்கிறாங்க, அதுதான் இப்போ இதாகி போச்சு. நீ சோறு சாப்பிட்டா கூட எதுக்கு நீ சோத்து கையில சாப்பிட்ற அப்படின்னுவாங்க, விரல எப்படி நீட்டிக்கின்னு சாப்பிட்றன்னுவாங்க, இப்படின்னுவாங்க. அதனால எதனா ஒரு குறைகள் சொல்ல தான் செய்வாங்க. இந்த படம் முழு திருப்தியா இருக்கு. ஜாஸ்பர்னா சூப்பரா இருக்கு. இப்ப சமீபத்துல இல்ல, ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு கோயில்ல ஒரு ஐயர் ஏதோ பண்ணாரு இல்லையா, காஞ்சிபுரத்துலயா ஏதோ ஒன்னு பண்ணாரு. அதெல்லாம் நான் பாத்தேனா. அப்ப ரொம்ப சின்ன பையன், பால் குடிச்சிருந்த வயசு, அதனால எனக்கு விவரம் தெரியல. இந்த மாதிரி சில விஷ கிருமிகள் இருக்க தான் செய்கிறாங்க, இந்த மாதிரி விஷ கிருமிகளும் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால அது அவங்கவுங்களோடது. ஆனால் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எதுவும் கிறிஸ்துவ மதத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி எதுவும் விஷயங்கள் இல்லை, சரிங்களா? அதனால் நீங்கள் ஜாஸ்பர் படத்தை தாராளமா பார்க்கலாம். பாருங்க, நான் சொல்றேன் கேளுங்க. பாருங்க, நான் குங்குமம் வச்சிருக்கேன், இவர் சந்தனம் வச்சிருக்காரு, இவர் பக்கத்து வீட்டு ஆண்டியா வச்சிருக்காரு, இவர் பின்னாடி ஆயா வச்சிருக்காரு. இதெல்லாம் நான் வந்து வீடு வீடா போய் பாத்துட்டு இருக்க முடியுமாங்க? சொல்லுங்க. நீங்க படத்தை பத்தி கேக்குறீங்க, ஓகே. என்னப்பா தம்பி, அடங்கமா, அந்த அந்த பத்திரிகையாளர் ரொம்ப ஏராளமா கேள்வி கேட்டு இருக்கிறாரு பாவரு, புரியுதுங்களா சார்? ஜாஸ்பர் படம் நல்லா இருக்கு சார். தயவு செஞ்சு உங்க மனசுக்கு அது தவறுன்னு தோணுச்சுன்னா நீங்க படத்தை வந்து பாருங்க, பார்த்துட்டு உங்க கருத்தை சொல்லுங்க. நீங்க பார்க்காமலே அதை சொன்னாங்களாமே, இதை சொன்னாங்களாமேன்னு கேட்காதீங்க, புரியுதுங்களா? ஜாஸ்பர் படம் நீங்க வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தை வந்து பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க, சரிங்களா? பார்க்காமலே சொல்லாதீங்க, சொல்றவங்க யாரும் சொல்லுவாங்க. இந்த ஏதோ ஒரு வடிவர் காமெடியில் வரும்ல, அவர் வந்து சொம்பு கேட்குறாரு, அதை கேட்குறாரு, இதை கேட்குறாரு அப்படின்னு. அதனால ஒவ்வொரு ஒருத்தவங்க வாய்க்கு போகும்போது அது வேற வேறான மாதிரி வரும். நீங்கள் படத்தை பாருங்க, ஜாஸ்பர் படத்தை பார்த்துட்டு உங்க கருத்தை சொல்லுங்க. சிம்பு சார் வந்து பிக் பாஸ்ல இருந்த ஒரு பொண்ணு தான் இந்த படத்தை ஹீரோயின். ஆமா, ஐஸ்வர்யா தத்தா. அந்த பொண்ணு சிம்பு சார் சொல்லியிருந்தாரு, நீ வெளியில வந்தோட பட வாய்ப்பு கொடுக்குறேன்னு. ஆனா அந்த பொண்ணு கடைசி இந்த வாய்ப்பு தான் கடைசி பொழுது உங்க சிம்பு கொடுக்கவே இல்லை, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் அப்படிங்க கொடுப்பாரு சொல்லுங்க. அப்புறம் கொடுத்தாக்க அவர் வந்து ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னு. அவர் அந்த மாதிரி கொடுக்குறவர் இல்லைங்க. அவர் நடிக்கிற படங்களில் டைரக்டர் வாய்ப்பு தரணும். ஏன் இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு இன்னும் வாய்ப்பு வரல அப்படின்னாக்க, நம்ம தலைவன் வந்து படம் பிக் பாஸ்ல வெளியில வந்ததுக்கு அப்புறம் வெப்பமான ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துல ஒரே ஒரு ஹீரோயின் தான். ஒருவேளை ரெண்டு மூணு ஹீரோயின்கள் இருந்தால் இந்த பொண்ணை யூஸ் பண்ணிருக்கலாம். ஒருவேளை அந்த படத்துக்கான கேரக்டருக்கு ஏற்ற அந்த பொண்ணு இன்னும் செட் ஆகல போல, அதனால இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுக்காம இருந்திருப்பாங்க. வெந்து தணிந்தது காடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச் வச்சாங்க. அன்னைக்கு உங்களை உள்ளே விடல, செக்யூரிட்டிலாம் வெளில தள்ளாங்க, கழுத்து புத்தது பண்ணாங்க. இன்னைக்கு பாரிஸ்ல வந்து ஆடியோ லான்ச் நடக்குது, இன்னைக்கு அதே மாதிரி நிலைமையில தான் இருக்கு. உங்களுக்கு கூப்பிட்டாங்களா? உங்க அழைப்பு தள்ளி வெந்து தணிந்தது காடுக்கு ஆடியோ ரிலீஸ் அப்போ எனக்கு ராஜ மரியாதை. இது வரைக்கும் நான் போன ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்லயே எனக்கு ராஜ மரியாதை கொடுத்தது அந்த ஃபங்க்ஷன் தான். நிறைய கிஃப்ட் பொருள் கொடுத்தாங்க. அதை விட முக்கியமான கிஃப்ட் ஒரு 2000 ரசிகர்கள் என்னை சூழ்ந்து என்னை வந்து இன்பக் கடலில் தள்ளி என்னை ஆனந்த கண்ணீர் விட விட்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால் என்னை வந்து உள்ளே விடாமலாம் இல்லை. அப்படி உள்ளே விடவில்லை என்றால் கேட்டுக்குள்ளே வேணால் விடாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே என்னை விட்டுட்டு தான் இருக்காங்க. எனக்கு இன்றைக்கி பாரிசு தானே கேட்குறீங்க. என்னோடய வீடு வந்து ராயபுரம், ராயபுரம் தாண்டி தான் பாரிசு, பாரிஸை தாண்டி வாரிசுக்கு வருவேன், பாரிஸை தாண்டி வாரிசுக்கு வருவேன், பாரிஸை தாண்டி வாரிசுக்கு வருவேன். அதனால அங்க வரணும் இல்லையான்றது சாயந்தரம் தான் தெரியும். இல்ல, இத அங்க உள்ள போனா அவங்க வந்து டிக்கெட்ல வந்து பயங்கர ஒரு கெடுபிடி எல்லாம் போட்டுருக்காங்க. எப்படி உங்களை அலோவ் பண்ணுவாங்க? டிக்கெட் இருந்தா மட்டும்தான் விஐபியில அலோவ்டா, கேட்ல கூட நிக்க வைக்க மாட்டோம். பரவாயில்ல, டிவியில பாத்துட்டு போறேன், டிவியில பாத்துட்டு போறேன், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல.
வாரிச நம்ம போய் ஸ்ட்ரைட்டா தான் போய் பார்க்கணும் அப்படின்றது இல்லை. நான் டிவியில பார்ப்பேன், செல்போன்ல பார்ப்பேன், அதுல பார்ப்பேன், இதுல பார்ப்பேன், எதுல வேணாலும் பார்ப்பேன். சரிங்களா, படத்தை பாருங்க, ஜாஸ்பர் மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. பார்த்துட்டு முதல்ல இது கொடுப்பீங்க, ரிவ்யூ கொடுப்பீங்க இந்த மாதிரி படத்துக்கு எந்த கேட்ட படம், ரெண்டுமே ஒரே டைம் ரிலீஸ் ஆகுது, ஒரு பக்கம் விஜய் சாரும் ஒரு பக்கம் அஜித் சார் மாதிரி கேட்ட படம். அதாவது பொங்கல் அன்னைக்கு குளிச்சுட்டு துணி துவைச்சிட்டு துணிவோட துணிவுக்கு வருவேன். எப்படி துணிவோட துணிவுக்கு வருவேன், துணி துவைச்சிட்டு துணிவுக்கு வருவேன், புரியுதா? பாரிஸ தாண்டியும் வாரிசுக்கு வருவேன். எந்த டிக்கெட், எந்த படத்துக்கு முதல்ல டிக்கெட் கிடைக்குதோ அந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன் சார். சரிங்களா, நன்றி, தேங்க்யூ. பெரிய வரவேற்பு கொடுத்தது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அம்மா, ரொம்ப நன்றி அம்மா. நீங்க இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்றது எனக்கு ரொம்ப நன்றி. நீங்களே கேமரா சொல்லுங்க படம் வந்து எல்லாருமே வந்து பாருங்க, படம் நல்லா இருந்து நல்லா நடிச்சிருக்காரு. நன்றி, நன்றி, நன்றிமா, நன்றிமா, நன்றி.